உலக தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் தொடரில் இன்று ஒல்லாது என்னும் சொல்லை நாம் காண்போம். இது பொருந்தும் பொருந்தாது என்று பேசுகிறோம். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நம் சங்ககால தமிழர்கள் ஒல்லாது என்றுதான் பேசுவார்கள். பொருந்தாது என்பதை ஒல்லேன் அல்லேன் ஒல்லுவன், ஒல்லேன் அல்லேன் என்றால் நான் ஒப்புக்கொள்ளாதவன் அல்ல. இந்த ஒல்லாது என்று சொல் கர்நாடக மாநிலே இன்றும் நான் ஒல்லே என்றால் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று பொருள். இந்த சொல் ஆந்திரத்துக்கு சென்றபோது என்ன ஆயிற்று? ஒல்லாது, ஒல்லு, ஒத்து, வத்து என்று ஆயிற்று. தெலுங்கிலே அது வத்து என்றால் அது வேண்டாம், நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று பொருள். இந்த வத்து வத்து என்ற சொல் அப்படியே வடக்கே சென்றபோது வட இந்தியாவிலே இந்த சொல் பரவிய போது வத்து என்பது மத் என தெரிந்தது. மத் ஜாவோ என்று இந்தியில் சொன்னால் போகாதே என்று பொருள். பிராகிருதத்திலும் இந்த சொல் அதே வடிவத்திலே இடம்பெற்றது. இந்த வத்து என்ற சொல் மத்து என்று ஆனதினாலே மத் என்பதை இரு வகையிலே இந்தியில் வழங்கினார்கள். போலோ மத் என்றால் மத், போலோ என்றால் பேசாதே, போலோ மத் என்றால் பேச மாட்டாயா என்று பொருள். இந்த சொல்லை முன்னும் பார்த்தும்போது அவர்கள் அந்த சொற்பொருள்களை அவர்கள் மாற்றி வழங்கி அந்த சொல்லின் இனிமையை அவர்கள் உணர்கிறார்கள். இந்த மத்து என்ற சொல் வட இந்திய மொழிகள் அத்தனையிலும் இருக்கிறது, ஆனால் வடமொழியில் இல்லை. என்ன காரணம்? வடமொழியிலே மா என்ற சொல்தான் வேண்டாம், ஒல்லாது வேண்டாம் என்பதை மா என்ற சொல்தான் வடமொழியிலே குறிக்கிறது. ஏன் வடமொழியிலே மா வரவில்லை? இந்த ஒல்லாது ஒத்து என்ற சொல் தென்பாண்டி நாட்டிலிருந்து காஷ்மீரம் வரையிலே அஸ்ஸாம் வரையிலே வட இந்தியா முழுதும் பேசிய தமிழிலே இது எனக்கு வேண்டாம் என்ற பொருளே ஒல்லாது மத்து என்று பொதுமக்களிடம் வழங்கிவிட்டது. ஆனால் வடமொழியிலே மா என்றால் வேண்டாம் என்று பொருள். அது யாரிடமிருந்து வந்தது என்று கேட்டால் அப்பொழுது ஆரியர்கள் வேள்வி செய்பவர்கள் அரசனோடும் பெரிய பணக்கார வணிகரோடு மட்டும்தான் பழகுவார்கள், மற்றவர்களோடு பழக மாட்டார்கள். இப்பொழுது கூட வடநாட்டிலே வணிகம் செய்துவிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்த வணிகர்கள் பலரை நாம் காணலாம். அவர்கள் வேண்டாம் வேணாம் என்பதை எனக்கு மானா என்பார்கள். வேணா என்பது மானா என்றாகும். மா என்றால் வேண்டாம் என்று பொருள். எனவே வணிகரிடமிருந்த மா என்ற சொல் சமஸ்கிருதத்தில் ஏறியது ஏன்? பொதுமக்கள் வழங்கிய வத்து மத் என்ற சொல் ஏன் வடமொழியில் ஏறவில்லை என்பதை ஆராய்ச்சியாளர்கள் யாருமே நினைத்து பார்க்கவில்லை. எனவே ஆரியர்கள் அரச குடும்பத்தோடும் பெரும்பாலும் வணிகர்களோடும் அதிகமாக பழகினார்கள். வணிகர்கள்தான் எனக்கு வேண்டாம் வேணா என்பதை எனக்கு மானா என்பார்கள். வணிகரிடம் இருந்த அந்த மா என்ற சொல்தான் வடமொழியிலே போய் மா என்றால் வேண்டாம் என்ற பொருளே வந்துவிட்டது. மா புரூஹி என்று சமஸ்கிருதம் சொன்னால் சொல்லாதே பேசாதே என்று பொருள். மா இவம் பத இவ்வாறு சொல்லாதே என்று பொருள். இந்த வேணா மானா என்ற சொல் வடமொழியிலும் ஒல்லாது ஒத்து என்ற சொல் ஏனைய பொதுமக்கள் அடையிலும் வழங்கியிருப்பதை பார்த்தால் தமிழ் சொற்கள் எவ்வாறு வட இந்தியா முழுவதும் பரவியது என்பதும் சங்ககால தமிழ்தான் வட இந்தியாவில் வழங்கியது என்பதையும் நம்மால் அறிய முடிகிறது.